விநாயக சதுர்த்திக்கு பொரி நைவேத்தியம் பண்ணணும். நெல் பொரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கிண்ணம் நெல் எடுத்துகிட்டு இருக்கேன். நெல் 25 கிராம் இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த இழுப்பச்சட்டி நல்லா சூடு வரணும். சூடு வந்துவிட்டு இந்த நெல்லை 2 ட்ரிப்பாக பொரிக்கணும். ஒரே திரியாக அதை போடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2 ட்ரிப்பாக பொரிக்கணும். நல்லா சூடு வந்துவிட்டு இப்படி கலரணும். இப்படி பொரிய ஆரம்பிக்கிறது பாருங்க. இது வெளியில திரிக்காத இருக்கும். இப்படி கொஞ்சம் மூடிண்டு கலரணும். இப்ப நல்லா பொரிஞ்செடுத்து பாருங்க. இப்போ இதை ஒரு தாம்பாளத்தில் கொட்டிடணும். இந்த நெல்லை பொறுக்கிட்டு இந்த பொரிய மட்டும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். பிள்ளையாருக்கு பொரி, நெல் பொரி ரொம்ப விசேஷம். அதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஆறினதும் இப்படி கையால் இப்படி தேய்ச்சிட்டா இந்த நெல்லெல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ இப்படி ஒட்டின்னு இருக்கிற நெல்லெல்லாம் இப்படி கீழே விழுந்துடும். ஒரு தட்டு இப்படி தாம்பாளத்தால் இப்படி தட்டிட்டு இந்த நெல்லெல்லாம் தனியாக இப்படி எடுத்துடணும். எடுத்து பொரியை மட்டும் பொறுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ பொரி ரெடி பாருங்க. இப்படி நெல்லெல்லாம் பொறுக்கி இப்படி வச்சுக்கணும். இதை இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரஸ்வதிக்கும் நைவேத்தியம் பண்ணலாம். தீபம் வச்சா வெங்கடாஜலபதி தீபம் சில பேர் அதில் வழக்கம் உண்டு. அவத்தில் தீபத்துக்கும் அவங்க நைவேத்தியம் பண்ணலாம். இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெல் வந்து பொரி கடையெல்லாம் நெல் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். 25 கிராம் நெல்லுக்கு இவ்வளோ பொரி வந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தியை நீங்களும் சிறப்பாக கொண்டாடுங்க.